ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல சாஃப்டான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முட்டை தேவையில்லை, மைதா மாவு வேண்டாம், அதே மாதிரி ஒயிட் சுகர் வேண்டாம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு ட்ரை பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவின வெல்லம் அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேர்த்துருக்கேன். அடுத்து இதிலேயே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தயிர், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லிக்யூடாக எடுத்துக்கோங்க. அது கூடாலே ஒரு கால் கப் அளவுக்கு நார்மலான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடாலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சக்கரை சேர்த்துருந்தோம்லாம் அது வந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு சல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நான் வந்து மைதா மாவு சேர்க்கலை, கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம், நான் மைதா மாவு சேர்த்து செய்யலான்னா மைதா மாவு சேர்த்து செஞ்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இது வந்து கோதுமை மாவு சேர்த்தாலே கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்து நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதிலேயே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். லைட் ஷேடு, டார்க் ஷேடு எது இருந்தாலுமே 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதே நல்லா சலிச்சிடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா சலிச்சு விட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், நல்லா ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் முட்டை எதுவுமே சேர்க்கலை, நல்லாவே ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பால், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் சேர்த்துருக்கேன். 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதாவது நான் இப்போ 1/3 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1/3 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தால கப் கேக்கு லைனஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து மோல்டு இல்லை, நான் வெறும் கப் கேக் மட்டும் தான், பேப்பர் கப்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் பேட்டர் வந்து சேர்த்துட்டேன். ஆனால் பேட்டர் வந்து சேர்க்கும்போது சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் போயிடுச்சு, கொஞ்சம் ஒழுங்காக இல்லாமல் ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு நான் வந்து சேர்த்து எடுத்துட்டேன். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படின்லாம் குக்கரில் வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து 2 பேப்பர் கப் வச்சு கூட பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நல்லா ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்து கப் கேக்ஸ் மோல்டு இல்லை, பேப்பர் கப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல, நார்மலாக இட்லி ஊற்றுவோம்லாம் அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து இதை விட நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தால நான் வந்து விப்டு க்ரீமில் வந்து கொஞ்சம் சாக்லேட் கனாஷை மிக்ஸ் பண்ணி சாக்லேட் க்ரீமாக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து வரைச்சி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நம்மளோட விருப்பம் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக பிளெயின் கப் கேக்கை கூட நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப் கேக் சாக்லேட் கப் கேக் வந்து ஹெல்த்தியான கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கெலாம் கேக் செய்யணும், கேக் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கப் கேக் லைனஸ் இல்லைனாலுமே நார்மலாக ஸ்டீம் பண்ணி இட்லி கேக் மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுங்க, இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். உண்மையாகவே அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.